வணக்கம். இந்த வாரம் இறால் தோசை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த இறாலை லேசாக வேக விடணும். இப்போ தண்ணியில் வந்து நீரால் கொஞ்சம் நேரம் வேகணும். ஏன்னா தோசைக்கு அப்போ தானே நூல் பண்ண முடியும், அதனால் வேகணும். வெந்துடுச்சு. இப்போ இந்த இறால் வந்து நல்லா இடிக்கணும். அப்படியே இடிக்கணும். இந்த பாருங்க, அப்படியே புட்டு மாதிரி இடிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் போட்டு ஒன்றா கலந்துக்கிறணும். இது வந்து தக்காளி பழம், இது வந்து பெரிய வெங்காயம், இது வந்து தேங்காய் துருவல், இது சோம்பு பவுடர், இது மிளகாய்த்தூள், தனி மிளகாப்பொடி, கறிவேப்பிலை, இது கொத்தமல்லி தழை. இதில் இந்த இறால் வேவிச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி இந்த கலந்துக்கிறோம். இது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இல்லை இறாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு நாலு பேர் விருந்தாடி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம முட்டை வாங்கி அடை ஊற்றி கொடுக்குறோம், பொறிச்சு வைக்கிறோம். அதை விட இந்த இறால் வாங்கி நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நாலு பேருக்கு பகிர்ந்து வரும். இது வந்து மைதா மாவு, இது வந்து கடலை மாவு. இது வந்து அரிசி மாவு. தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் இந்த தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கலந்துக்கிறணும். அப்படியே இதில் வந்து இந்த இடித்து வச்சுருக்க இந்த இறாலை கலந்துக்கிறணும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. ரொம்ப தண்ணியாக கரைக்காத அளவில் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும்.
நெய்தல் வகை பலகாரம் வக்கனைய செஞ்சு வச்சே. நெய்தல் வகை பலகாரம் வக்கனைய செஞ்சு வச்சே. கடல் காற்றில் அதன் வாசம் கலந்து உன்னை இழுக்குதையா. கடல் காற்றில் அதன் வாசம் கலந்து உன்னை இழுக்குதையா. ஆசையாக இறால் தோசை சுட்டும் தானே வச்சிருக்கேன். வலையில் சிக்கும் மீனே போல என்பிடியில் சிக்கிடுங்க. வலையில் சிக்கும் மீனே போல என்புடியில் சிக்கிடுங்க. இந்த வாரம் இறால் தோசை செஞ்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அப்படியே மணக்க மணக்க விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே.